நேர்களுக்கு வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரித்தானிய உள்துறை அலுவலகத்தின் எச்சரிக்கைக்கு சவால் விடும் முக்கிய அமைப்பு. பிரித்தானிய உள்துறை அலுவலக எச்சரிக்கையினை மீறி முடிசூட்டு தின போராட்டத்தை நடாத்த விரும்புவதாக முடியாட்சி எதிர்ப்பு குழு அறிவித்துள்ளது. முடியாட்சியினை ஒழிப்பதற்காக பிரச்சாரம் செய்யும் குழுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச தலைவருமான புதிய எதிர்ப்பு சக்திகள் பற்றி எச்சரிக்கும் உள்துறை அலுவலகத்தின் முடிவு மிகவும் வித்தியாசமானது என்றும் கூறியுள்ளது. மேலும் திட்டமிட்டபடி தனது போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதாகவும் குடியரசு கூறியுள்ளது. இத்தாலிக்கு விடுக்கப்பட்டுள்ள அம்பு எச்சரிக்கை. இத்தாலியின் குடிமை பாதுகாப்பு திணைக்களம் நாட்டின் பல பகுதிகளை உள்ளடக்கி எச்சரிக்கை நிலைகளை வெளியிட்டுள்ளது. நாட்டின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் அடுத்த சில நாட்கள் முழுவதும் புயல் நிலைமைகள் தொடரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்தாலியின் குடிமை பாதுகாப்புத்துறையின் எமிலியா ரோமாக்னா பகுதிக்கு அம்பு எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சுவிஸில் ஜெர்மன் மொழியினை பயன்படுத்தி எதிர்ப்பு. நாடாளுமன்ற விவாதங்களில் சுவிஸ் ஜெர்மன் மொழியினை பயன்படுத்த முடியாது என்று எம்பிக்கள் தெரிவித்துள்ளனர். சுவிஸ் ஜெர்மனியில் தேசிய அளவிலான விவாதங்கள் பாராளுமன்ற மொழிபெயர்ப்பாளர்களின் வேலையினை சிக்கலாக்கும் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் உரைகள் வெளியிடுவதை கடினமாக்கும் என்றும் அதிகாரிகள் எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். பிரான்ஸ் வேலை நிறுத்த எதிரொலி. 220 விமானங்கள் ரத்து. பிரான்ஸ் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஊழியர்களின் வேலை நிறுத்தங்கள் காரணமாக ஏப்ரல் இறுதி மற்றும் மே மாத தொடக்கத்தில் 220 விமானங்களை ரத்து செய்துள்ளதாக ரயனேர் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் விமானங்களுக்கான தேவை அதிகரித்துள்ளதால் ஏப்ரல் மாதத்தில் ரயனேர் மூன்றாவது பரபரப்பான மாதத்தை பதிவு செய்துள்ளது. பயணிகளின் எண்ணிக்கை 16 மில்லியனாகவும் உயர்ந்து காணப்படுகிறது. ஆஸ்திரியாவிலிருந்து கிரீஸுக்கு திருப்பி அனுப்பப்படும் பளிங்கு கற்கள். ஆஸ்திரியா பார்த்தினான் பளிங்கு கற்களை கிரீஸுக்கு திருப்பி அனுப்ப உள்ளதாக அறிவித்துள்ளது. ஆஸ்திரியாவின் வெளிவகார அமைச்சின் கூற்றுப்படி வியன்னா அருங்காட்சியகம் தற்போது பார்த்தினாவின் 2 பளிங்கு துண்டுகளை கிரேக்கத்துக்கு திருப்பித்தர கிரேக்க அரசாங்கத்துடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. புட்டினை கொலை செய்ய ரஷ்யா மீது அதிரடி தாக்குதல். மாஸ்கோ வெளியிட்ட பரபரப்பு தகவல். ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் உள்ள கிரெம்ளினில் நேற்றிரவு 2 ஆளில்லா விமானங்கள் தாக்குதல் நடாத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் ஊடாக உக்ரைன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை கொல்ல முயற்சித்ததாகவும் ரஷ்யா குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட 2 ட்ரோன்கள் ரஷ்ய பாதுகாப்பு படைகளால் முடக்கப்பட்டதாகவும் கிரெம்ளின் தெரிவித்துள்ளது. சுவிஸ் நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல். சுவிஸ் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகளின் எண்ணிக்கை ஏப்ரல் மாதத்தில் 1.6% குறைந்துள்ளது. திறமையான பணியாளர்களின் பற்றாக்குறை பெரிய பிரச்சனையாக உள்ளதாகவும் 4 நிறுவனங்களில் 3 நிறுவனங்கள் ஆட்சேர்ப்பு சிக்கல்களை புகார் அளிக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளது. ஸ்வீடனில் மாபெரும் போராட்டத்துக்கு அழைப்பு. போக்குவரத்து நிறுவனங்களுடனான கூட்டு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படாததால் மே 11 முதல் வேலை நிறுத்தத்துக்கு ஸ்வீடனின் செகோ தொழிற்சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. இந்த வேலை நிறுத்தத்தில் அரசுக்கு சொந்தமான எஸ்டி ரயில் நிறுவனம் ஸ்டாக்ஹோமில் நிலத்தடியில் இயங்கும் எம்டிஆர் தெற்கு ஸ்வீடனில் உள்ள ஒரே சவுண்டிஜன் மற்றும் டென்மார்க் வரையிலான ஒரே சவுண்டிஜனை இயக்கும் எம்டிஆர் மற்றும் கிரீன் கார்கோ போன்ற நிறுவனங்களைச் சேர்ந்த சுமார் 1200 தொழிற்சங்க உறுப்பினர்கள் அடங்குவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் வேலையினை விட்டு வெளியேறுமாறு பலருக்கு அழைப்பு. ஜெர்மனியில் சிறந்த ஊதியத்துக்கான அடுத்த பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக நாளைய தினத்துக்குள் வேலையினை விட்டு வெளியேறுமாறு ஜூனியன் வேதி அழைப்பு விடுத்துள்ளது. ஜெர்மனியின் பொது போக்குவரத்து முதலாளிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கில் வியாழனன்று வேலையினை விட்டு வெளியேறுமாறு ஜூனியன் வேதி அழைப்பு விடுத்துள்ளது. ரஷ்யா சரக்கு ரயிலை வெடிகுண்டு வைத்து தகர்த்த உக்ரைன். உக்ரைன் எல்லையருகே ரஷ்ய சரக்கு ரயில் தண்டவாளத்தில் வெடிகுண்டு வெடித்ததில் ரயில் தடம் புரண்டுள்ளது. தொடர்ச்சியாக 2வது முறையாக உக்ரைன் எல்லையில் ரஷ்ய சரக்கு ரயில் வெடிகுண்டு வெடித்ததில் தடம் புரண்டுள்ளது. மேலும் இந்த விபத்தில் உயிர் சேதம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.
Thank you.